இந்த உலகில் பலாயிரக்கணக்கான மக்கள்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதில் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்கு விரும்புகிறார்கள். ஆகவே அந்த உயர்ந்த இடத்தை அடைவதற்காக ஏற்கனவே ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பவரை முன்மாதிரியாக கொண்டு வாழ்கிறார்கள். சிலர் தங்கள் வாழ்க்கையில் யாரையும் முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளாமல் தன் சுய வாழ்வில் முன்னேற விரும்புகிறார்கள். இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை முறையை பொறுத்து வேறுபடும். எப்படி இருப்பினும் ஒரு மனிதனை முன்மாதிரியாக கொண்டு வாழ முற்படும் தருணம் நம் சிறு வயதிலும் வாலிப வயதிலும் தான் உண்டாகுகிறது. அந்த தாக்கமானது அவர்களின் பின்வரும் வாழ்க்கை முறையையே மாற்றிவிடுகிறது என்பது ஒரு ஆச்சரியமான காரியம்தான். இப்பொழுதும் நாம் வாழும் இக்காலகட்டத்தில் இருக்கும் சில சிறுவர்கள் மற்றும் வாலிபர்களின் முன்மாதிரியாக இருப்பவர்கள் யார் என்று கேட்கலாம். என் பேர் மோரிசன், நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாயர் படிக்கிறேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்ததுக்கு மெயின் ரீசன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வேற யாரும் இல்லை, ஸ்டீவ் ஜாப்ஸ். இவர் தான் ஆப்பிள் கம்பெனியோட ஓனர். இவர் மூலியமா தான் ஐபோன் ஐபேட்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட எனக்கு பிடிச்சதே அவரோட கிரியேட்டிவ் ஐடியாஸ் தான். அவர் எந்த வேலையை செஞ்சாலும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், முழு ஹார்ட் ஒர்க் போட்டு அவர் டிட்டர்மினேஷனோட தான் செய்வார். அதான் என்னை ரொம்ப பர்சனலாக அட்மைர் பண்ணது. நானும் அவரை ரோல் மாடலாக வச்சு என்னோட லைஃபை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற்றேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ரோல் மாடல் வந்து அக்டர் விஜய். எனக்கு ஏன் அவர் பிடிக்கும்னா, அவர் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவார். எனக்கும் டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலில் நடக்கிற கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், காம்படிஷன்ஸ் எல்லாத்துலேயும் நான் கலந்துப்பேன். பேர் வந்து தமிழ்மாறன், நான் வந்து பிபிஏ பண்றேன். என்னோட ரோல் மாடலே சச்சின் டெண்டுல்கர் தான். நான் வந்து சூப்பர்மேன் ஆவேன். நான் வந்து ஸ்பைடர்மேன் ஆவேன். நான் இந்த உலகத்தையே காப்பாத்துவேன். அது ஏன் போறது? என்னோட ரோல் மாடல் வந்து நான் ஜாக்கி சான் ஆக போறேன். நான் ரஜினிகாந்த் ஆவேன். நான் வந்து புரூஸ் லீ ஆவேன். இப்பொழுது நாம் கேட்ட அனைத்திலும் ஒருவர் தங்கள் முன்மாதிரியை எவ்வாறு தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதில் மீடியா எனப்படும் ஊடகத்தின் தாக்கத்தை காணலாம். ஏனெனில் இதன் மூலம்தான் நாம் வாழும் இக்காலகட்டத்தில் நம்முடைய முன்மாதிரிகள் வெளிப்படுகின்றனர். இன்னைக்கு வந்து மீடியா, அதாவது எப்படி சொல்லனா, திரைப்படங்கள் பார்ப்பதனால, டிவி பார்ப்பதனால அநேக பிள்ளைங்க வந்து இவங்கள போல இருக்கணும், அவங்கள போல இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு சின்ன பையனோட பார்த்தேன், ஒரு கை இப்படி சுத்திட்டு நான் சக்திமான் மாதிரி இருக்கணும்னு சொல்றான். அப்போ இந்த சின்ன வயசுலயே வந்து சக்திமான் மாதிரி அவன் வந்து பெரிய பலசாலியா இருக்கணும்னு நினைக்கிறான். அது ஒரு சமயம் நினைக்கிறது நல்லது தான். ஆனா அந்த சக்திமான நடிக்கிறவன் நல்லவனா சொல்லி யோசிச்சுப்பான். ஒரு நடிகர் வந்து நடிக்கலாம், ஆனா அவர் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா இருக்கலாம். ஆனா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில அவருக்குள்ள சட்டம் போடுற எண்ணமே இருக்காது. அப்படி என்றால் ஊடகத்தால் ஏற்படும் நம்முடைய முன்மாதிரிகள் நம்பத்தக்கவர்களா? மீடியா, ஊடகம், மீடியா வந்து நிறைய விஷயத்த நல்லதாகவும் காடுது, நிறைய விஷயத்த வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தியும் காடுது.
சின்ன பசங்க அப்புறம் அந்த டீனேஜ் யூத் மூணு பருவங்கள் எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து மீடியாவில் ஒவ்வொரு விதமாக விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து சூப்பர் ஹீரோஸ். சூப்பர் ஹீரோஸ்னால் நிஜ வாழ்க்கையில் அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் வந்து அவங்களுடைய சிறப்பு தன்மைனால அவங்க வந்து மிகப்படுத்தி ஒரு பெரிய விஷயமா காட்டுவாங்க. ஆல்கிற சூப்பர் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க, சின்ன பசங்களுக்கு சூப்பர்மேன் அது சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நிஜமான வாழ்க்கையில் இவங்க கிடையாது. ஆனால் சின்ன பசங்க அவங்களோட மனசில் என்ன ஆகுதுன்னா, நான் வந்து இவ்வளோ மாதிரி இருக்கணும், நான் வந்து இவ்வளோ மாதிரி இருக்கணும். அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு போலியான விஷயத்தை வந்து ரொம்ப மிகப்படுத்தி சொல்கிறதுனால அதோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. டீனேஜ் பிள்ளைங்களுக்கு வந்து மீடியா வேற மாதிரி கிடைக்கும். ஹீரோஸ்னாலே அவங்க சூப்பர் ஹீரோ கிடையாது, இவங்களுக்கு வந்து ஹீரோ, அந்த ஹீரோவும் நீயும் ஒன்று. ஹீரோ என்ன பண்ணாலும் அதான் நீ, இல்லை அந்த ஹீரோயின் என்ன பண்ணாலும் அதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க நார்மல் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் மிகப்படுத்தி மீடியா போர்ட்ரேட் பண்ணுறதுனால அங்கே பதிப்பெறும் டீனேஜ் பிள்ளைங்களாம் வந்து அதை நோக்கி அவங்க ஹீரோஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வந்து அதே சூப்பர் ஹீரோஸ் எப்பவுமே ஹீரோஸாக இருக்காங்களான்றது பெரிய கொஸ்டின் தான். ஏன்னா வந்து மீடியா வந்து ஒரு பக்கத்தை மட்டுமே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தவிர ஹீரோஸோட இன்னொரு பக்கம் எப்படின்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே சிரிச்சுட்டு இருக்க ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பின்புற வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப அழுதுருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை முரனுக்கு அப்படியே முரணாக இருக்கும். அவங்க கேமரா முன்னாடி என்ன இருக்காங்களோ அதுலேருந்து ஆப்போசிட்டாக தான் உள்ளே இருப்பாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிற அந்த பிள்ளைகள் இல்லை ஒரு பாயிண்டில் வந்து எண்ட் அப் வித் அ ஃபெயிலியர். இப்படி இருக்க நம்முடைய உண்மையான முன்மாதிரியாக யாரை வைக்கலாம்? முன்மாதிரி என்பது நாம் அடைய வேண்டிய ஒரு இலக்கை ஏற்கனவே அடைந்தவர்களின் வழியை பின்தொடர்வதுதானே. இதில் இந்த இலக்கு என்பது நம்மை பொறுத்தவரை ஒரு பொருளாதார தேவையாகவும் முகப்பெருமைக்காகவும் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் இந்த உலகத்தோடே அழிந்து போகும் என்பதை நாம் உணர வேண்டும். இப்படி இருக்க நாம் மறித்த பின் எங்கு போவோம்? பரலோகமா அல்லது நரகமா? ஒருவேளை பரலோகம் போக வேண்டும் என்றால் அதற்கு யார் நமக்கு முன்மாதிரி? அதற்கு முன்மாதிரியாக யாராவது இருக்கிறார்களா? பைபிள் எனப்படும் விபிலியத்தில் இயேசு கிறிஸ்துவானவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில், அதாவது பரலோகத்தில் இருக்கும் பிதாவின் இடத்தில் ஒருவனும் செல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நாம் இயேசுவை எவ்வாறு முன்மாதிரியாக கொண்டு பரலோகம் செல்ல முடியும்? இப்போ சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள போல நடிக்கணும், இவங்களை போல வாழணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இயேசுவானவர் வந்து நன்மை செய்கிறவராக சுட்டிட்டு இருந்தாரு. இயேசப்பா சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் சொன்னார். அப்போ இயேசப்பாவோட வழியில் அவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது அந்த அந்த மகனுடைய அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அவன் வந்து துன்மார்க்கமான ஒரு காரியத்துக்கு போக மாட்டான். அவனுடைய வளர்ச்சியை வந்து இயேசப்பா விரும்புகிற வண்ணமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், இயேசப்பாவை ஆண்டவரை முன்மாதிரியாக வச்சு வளரும் பொழுது வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மையான தருவார். இந்த உலகத்தில் வாழுற வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, நம்ம மரிச்சு போன பாடு நமக்கு வந்து ரெண்டு இடம் இருக்குது, ஒன்று பரலோகம், இன்னும் நரகம். யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இயேசப்பா அந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ள தெய்வமாக வந்து இந்த உலகத்தில் அவர் பாடுபட்டாரு, மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு, அவர் திரும்பி வரப்போறாரு. இயேசப்பா சொல்லியிருக்கிறாரு, நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இயேசப்பா இருக்கிற இடம் பரலோகம் தானே, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம வரணும்னு சொல்லி ஒவ்வொரு தம்பி தங்கச்சிகளுக்கும் தேவன் ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. இயேசப்பாவை நம்பி அவருடைய மகனா மகளா வாழும் பொழுது நிச்சயம் பரலோக ராஜ்யத்துல உனக்கு இடம் இருக்குது, நீ அங்க சந்தோஷமா இருக்க போற, உனக்குன்னு ஆண்டவர் பெரிய நன்மைகள் வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ண விரும்புகிறேன். காலேஜ் டைம்ல வந்து ப்ரொஃபசர் நீங்க வந்து நிறைய பேர் ரோல் மாடலாக வைக்கலாம், ஆனா வந்து அவங்க எல்லாருமே உங்களுக்கு மாடலா இருக்காங்கன்னா பெரிய சந்தேகம். அவர் என்ன வர்றாங்கன்னா, கீப் ஜீசஸ் அஸ் யுவர் மாடல். பிகாஸ் ஏற்கனவே வந்து இங்கிலீஷ் ஒரு ப்ரோவர்ப் இருக்குல்ல, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம எல்லாமே வந்து இந்த உலகத்தில் என்ன மாடல் நம்ம இருக்கணும்னு யாருமே வந்து எல்லாருமே எல்லாருக்கும் சொல்றாங்க. ஆனால் தட்ஸ் ஒன் பர்சன் இந்த வேர்ல்ட் புக் ஐ சே ஜீசஸ். ஏன்னா ஜீசஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு மாடலாக வந்து எடுத்துக்க முடியும். சின்ன பசங்களும் சரி, யூத்தாக இருந்தாலும் சரி, பெரியவங்க தான் சரி, எல்லாருக்குமே வந்து சின்ன பசங்களுக்கு அப்பா மாதிரியே இருக்கலாம்,
யூத் பர்சனுக்கு வந்து அவர் வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், பெரியவங்களுக்கு கைடன்ஸாக இருக்கலாம். ஸோ ஜீசஸ் ஃபார் எவ்ரி திங், அவர் ஒருத்தர் மட்டுமே மாடல், இன்ஸ்பயர் ஜீசஸ் யுவர் லைஃப். இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு வாழ்வது கடினம், ஏனெனில் அவர் ஒரு தெய்வம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு வாழ்பவர்கள் இவ்வுலகில் உண்டு. என்னோட பேர் எட்வின், நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சிருக்கேன். எவ்வளோ பேர் அவங்க வாழ்க்கையில யார் யாரையோ முன்மாதிரியா வச்சிருக்காங்க, ஆனா நான் இயேசு கிறிஸ்துவ முன்மாதிரியா வச்சிருக்கேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது ஒரு பாவமும் செய்யாம வாழ்ந்தாரு. அவர் இந்த உலகத்துல வாழும் போது கடவுளா இருந்தா கூட அவர் வந்து அவர் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாரு. நானும் அந்த மாதிரி அவரே பின்பற்றி வாழ்றேன். நீங்களும் அவரே அதே மாதிரி பின்பற்றி வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையை நல்லா முன்னேறலாம். இயேசு கிறிஸ்து தன்னை நம்பி வர யாரையுமே கைவிட மாட்டாரு. அதனாலதான் நான் எப்பயும் படிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஜபம் பண்ணிட்டு படிப்பேன். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ்லயே இருக்கிறேன். அவர்கிட்ட ஜபம் பண்ணிட்டு படிப்பேன். அப்ப நாம எக்ஸாம் எழுதும் போது எக்ஸாம்ல எந்த குவஸ்டினும் இல்லாத அளவுக்கு அவர் பாதுகாத்துக் கொள்வாரு. அந்த குவஸ்டின் தெரியலனா கூட அதுக்கான ஆன்சர் நம்ம மனசுல பதிய வைப்பாரு. இயேசு கிறிஸ்துவ போல நீங்களும் பாவம் செய்யாம வாழுங்க, அப்ப நீங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்கு சுலபமா போலாம். அதே மாதிரி நீங்க இயேசுபாவை பின்பற்றி நடங்க, எல்லாத்துலயும் உங்களை முன்மாதிரியே வைப்பாரு. அப்படி என்றால் இயேசுவை நீங்களும் முன்மாதிரியாய் கொண்டு வாழ முடியும், வாழ்வில் உயர முடியும், இலக்கை அடைய முடியும். அது மட்டுமல்ல, இதை நிமித்தம் இயேசுக்காக நீங்களும் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க முடியும்.